இன்றைக்கே விடுதலை செய்தால் கூட பயங்கரவாத தடை சட்டத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் போக போவதில்லை. ஏனென்றால் நாம் வந்து இந்த இன்னும் புது சிறைச்சாலைகளை கட்டுவோம் என்று கூறுவதிலும் பார்க்க, எப்படி வந்து சிறைச்சாலைகளில் இருக்கவர்களை நாங்கள் சமூகத்தில் வந்து வணக்கம். குளோப் தமிழ் உறவுகளே, இலங்கையிலே அண்மையிலே சிறைச்சாலைகளுக்குள்ளே புகுந்து அமைச்சர் ஒருவர் நடத்திய அராஜகம் தொடர்பாக சர்வதேச மட்டத்திலும் தற்போது எதிரொலித்து வருகின்றமையை நீங்கள் அறிவீர்கள். இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தமது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே சிறைச்சாலைகளே சிறை கைதிகளுடைய நலன்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றவரான முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரும் சட்டத்தரணியும் சமூக ஆர்வலருமான அம்பிகா சத்குணநாதன் அவர்கள் தற்போது நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் அருண். வணக்கம். இப்போது இந்த சிறைச்சாலைக்குள் புகுந்து சிறை கைதிகளை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக நீங்கள் ட்விட்டரிலும் பதிவுகளை இட்டிருந்தீர்கள். அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் உங்களுடைய மனதிலே எவ்விதமான உணர்வுகள் ஏற்பட்டன? ரெண்டு முக்கியமான விடயங்கள். ஒன்று வந்து சிறையில் இருப்பவர்களின் நலனை வந்து உயிரை மற்றும் நலனை வந்து அரசாங்கம் தான் காக்க வேண்டும், உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அதிலும் அந்த அமைச்சர் சிறைச்சாலைகள் கான அமைச்சரே சிறைச்சாலைக்குள் புகுந்து அதுவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட தமிழர்களை இப்படி இழிவான நடாத்தைக்கு உட்படுத்தி அவர்களை துப்பாக்கி பாவிச்சு அச்சுறுத்தினா அது என்னத்தை காட்டுகின்ற என்றாலும் அந்த கடமை அவர்களை உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அந்த அமைச்சரே நீதியை அவரது அரசியல் அமைப்பை மற்றும் சிறைகளை பரிபாலனம் செய்வதற்கான இந்த சட்டத்தை குற்றவியல் கோவையை எத்தனையோ சட்டங்களை அந்த அமைச்சரே மீறிவிட்டார். அப்படி வந்து மீறிவிட்ட அமைச்சர் வந்து அந்த பதவியில் இருப்பது சரியில்லை, அதை ராஜினாமா செய்து விட்டார். ஆனாலும் அவர் தொடர்ந்து பதவியில் இருக்கின்றார். அது மட்டுமில்லை, ஜனாதிபதி செயலகம் வந்து கூறினது அவர் வந்து அந்த சம்பவம் நடந்து அது பொறுப்பு ஏற்றுக்கொண்டுதான் ராஜினாமா செய்தவர் என்று, ஆனால் அமைச்சர் தற்போது சொல்கிறார் தான் அது செய்யவில்லை என்று. ஆகையால் இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் அரசாங்கம் வந்து உண்மையாக்கே சட்டம் நீதி மனித உரிமையை மதித்து செயற்படுகின்ற அரசாங்கம் இல்லை. மற்றது இதை வந்து மறுக்கிறது மறைக்க பார்க்க கூட ஒன்றாக இணைந்து அவர்களுக்கு சரிவர இயங்க முடியவில்லை என்றால் ஒவ்வொருவரும் மற்றவர் கூறிய விடயத்துக்கு மாறாக முரணாகத்தான் கதைகள் கூறுகின்றார்கள். நான் அண்மையிலே விவசாய அமைச்சர் மகிந்தானந்த் அலுத்கமகே அவர் வந்து அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களில் ஒருவர், அவரோடு ஒரு நேர்காணல் நடத்திய போது ஜனாதிபதி கோட்டபாய மிக்க நல்லவராக இருக்கிறார், எல்லாரும் நினைத்தார்கள் அவர் வந்தவுடன் எல்லாருக்கும் அடிப்பார் என்று நினைச்சதே ஜனாதிபதி கோட்டாபாய வந்தா முடிச்சுட்டான் அடித்தான் கொடுப்பாரு. ஆனாலும் அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு கூறியிருக்கிறார். இப்ப 847 ப்ரொடெஸ்ட் செஞ்சிருக்கு, ஒரு தண்ணி பவுசர் சரி நாங்க அடிச்சிருக்குதா? அதுல அவர் கூறினார், கடந்த காலத்திலே 880 மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன, தாங்கள் ஒரு தண்ணீர் பவுசரை கூட அடிக்கவில்லை என்று கூறியிருந்தார். இப்படி அவர்கள் கூறுகின்ற போது நீங்கள் அரசாங்கம் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்காத அரசாங்கம் அப்படி என்று கூறுகின்றீர்கள், முரணாக வல்லவா இருக்கின்றது உங்களுடைய கருத்து? என்னை பொறுத்தவரையும் அவர்கள் கூறுவதுதான் யதார்த்தத்துக்கு முரணாக இருக்கின்றது. ஏனென்றால் நீதியை பாவித்து எத்தனையோ போராட்டங்களை நிப்பாட்ட பார்த்திருக்கிறார்கள். அதாவது கோவிட் சுகாதார விதிமுறைகளை சாக்காக பயன்படுத்தி போன வருடம் கூட காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பம், இந்த வருடம் கூட குடும்பங்கள் வந்து போராட்டங்கள் நடத்த எத்தனைக்கும் போது அதை நிறுத்தியவர்கள். தாங்கள் வந்து இங்கே பெரிய நிகழ்வுகளை வந்து அவர்கள் நடாத்தினார்கள். மற்றும் சிவில் சமூகங்களுக்கு வடக்கு, அதுவும் முக்கியமாக வடக்கு கிழக்கில் இருக்கும் சிவ சமூகங்களுக்கு இன்னும் மிரட்டல்கள் கண்காணிப்பு அழுத்தங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இவைகள் வந்து பதியப்பட்டன ஆவணப்படுத்தப்பட்டன எங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு நடந்திருக்கின்றன. ஆகையால் அமைச்சர் கூறுவதுதான் எனக்கு வந்து இருக்கிற யதார்த்தத்துக்கு முரணாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் பல நேர்காணல்களிலே சிறை கைதிகள் நலன்
காணாமல் போனோர் விடயம், இப்படி பல விடய மனித உரிமை விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் குரல் எழுப்பி வருகின்றீர்கள். இப்போது இந்த சம்பவத்தை அடுத்து இந்த இராஜாங்க அமைச்சர் சிறைக்குள்ளே சென்று நடத்திய அட்டகாசத்தை அடுத்து இப்போது இந்த சிறை கைதிகளுடைய சிறைச்சாலை கட்டமைப்புகளின் மறுசீரமைப்பு தொடர்பாக நீங்கள் ஒரு ஆய்வு ஒன்றை நீங்கள் நடத்தி இருந்தீர்கள் அல்லவா? அந்த ஆய்விலே நீங்கள் பரிந்துரைத்த விடயங்களை உடனே அமுல்படுத்த வேண்டியதன் அவசியம் பற்றி, அன்றையில் அந்த ஆய்வை பற்றி மீண்டுமாக அதில் முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டி அவற்றில் எந்தெந்த விடயங்கள் உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நாங்கள் பார்த்தோமானால் நீங்கள் கூறியது போல் நான் மனித உரிமை ஆணைக்குழு இருக்கும் போது ஒரு ஆய்வை வந்து முன் நடத்தினேன். அதாவது சிறைச்சாலைகளை பற்றிய ஆய்வு. அதில் வந்து நாம் கண்டுகொண்டது என்னவென்றால், சர்வதேச மட்டத்தில் வந்து மண்டேலா விதிமுறைகள் என்று இருக்கின்றன. ஒரு சிறைச்சாலை அமைப்பதென்றால் அதற்கு என்ன விதமாக இருக்கணும், அதாவது சுகாதார சேவையில் இருந்து உணவில் இருந்து எல்லாவற்றையும் பற்றி. ஆனால் இலங்கையில் இருக்கும் சிறைச்சாலைகள் வந்து இந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப இல்லை. இங்கே வந்து சிறைச்சாலைக்கு ஒருவர் போனால் அது மிகவும் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு விதத்தில் தான் நடத்தப்படுகின்றார். மனிதாபிமானமற்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவுகின்றது. அதில் அவர்களின் எத்தனையோ உரிமைகள் மீறப்படுகின்றன. உணவு கூட சரியாக உணவு கொடுப்பதில்லை. அவர்களுக்கு சுகாதாரம், தண்ணி, அதற்கு கூட தட்டுப்பாடு இருக்கின்றது. அவர்களுக்கு சுகையின முற்றால் வந்து சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்வது கடினம். அதுவும் முக்கியமான விடயம், சிறைச்சாலைகளுக்கு உள்ளே வந்து வன்முறை அதிகமாக பாவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலைகளுக்கு உள்ளே அங்கே என்ன சொல்வது, ஒழுங்கை நிலைநாட்ட பயம் காட்டித்தான், வன்முறையை பாவித்துத்தான் அவர்கள் ஒழுங்கை நிலைநாட்டலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆகையால் எத்தனையோ உரிமை மீறல்களை நாம் வந்து இனம் கண்டு கொண்டோம். என்ன பொறுத்தவரை வந்து சிறைச்சாலைகளை மறுசீரமைப்பதை பற்றி கதைப்பதிலும் பார்க்க, நாங்கள் வந்து ஏன் மகாக்கள் சிறைச்சாலைகளில் அங்கே சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் சிறைச்சாலைகளில் இருக்கும் பிரச்சனைகள் வந்து நமது குற்றவியல் பொறிமுறைகள் அதில் இருக்கும் பிரச்சனைகளின் காரணமாகத்தான் எத்தனையோ பேர் போகின்றார்கள். ஏனென்றால் 60% மேலானோர் அதாவது தண்டப்பணம் கட்ட முடியாதவர்கள், 2000 ரூபாய் 3000 ரூபாய் கூட தண்டப்பணம் கட்ட முடியாதவர்கள் தான் சிறைச்சாலைக்கு போகிறார்கள். அல்லது அவர்களுக்கு ஒரு சட்டத்தரணியை வைத்துக் கொள்ள முடியவில்லை, புனைக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியவில்லை. ஆகையால் சிறைச்சாலையில் இருக்கும் அநேகமானோர் உண்மையாக்கி சிறைச்சாலைகளில் இருக்க தேவையில்லை. நமது சமூகத்தில் இருக்கும் பிரச்சனை, வறுமை, பாராபட்சம், அதன் காரணமாகத்தான் அவர்கள் சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்றார்கள். ஆகையால் நாம் வந்து இந்த இன்னும் புது சிறைச்சாலைகளை கட்டுவோம் என்று கூறுவதிலும் பார்க்க, எப்படி வந்து சிறைச்சாலைகளில் இருக்கவர்களை நாங்கள் சமூகத்தில் வந்து திருப்பி வந்து அவர்களின் வாழ்க்கைகளை கட்டி எழுப்புவதற்கு உதவ வேண்டும். மற்றது முக்கியமாக சமூகத்திலிருந்து சிறைச்சாலைகளில் ஆக்கள் வந்து சிறைச்சாலைகளில் அடைக்கப்படாமல் நாம் வந்து நமது சமூகத்தில் சமூக கட்டமைப்புகள் மற்றும் நீதித்துறை, அதுவும் குற்றவியல் அந்த பொறிமுறைகள், அதில் வந்து நாங்கள் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டும். இப்போது இந்த நீங்கள் சில தினங்களுக்கு முன்னர் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தீர்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ நீக்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். அரசாங்கம் நீங்கள் கூறுவது போன்று அவர்களுக்கு தாமாக முன்வந்து இதனை செய்வதற்கு மனமில்லா விட்டாலும் கூட இந்த அழுத்தங்களை அடுத்து இலங்கையினுடைய பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்திருக்கின்ற நிலையிலே இந்த அழுத்தங்களின் மத்தியிலாவது இவர்கள் ஏதேனும் கைதிகள் விடயத்திலே, காணாமல் போனோர் விடயத்திலே செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று நினைக்கிறீர்களா? இவர்கள் வந்து ஜிஎஸ்பி சலுகையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் எடுக்கும் நடவடிக்கைகளை பார்க்கும் போது அது கண்புட் துடைப்பு மாதிரிதான் இருக்கின்றது. 16 பேர் அதாவது சிறையில் குற்றவாளியாக காணப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்ட 16 பேருக்கு வந்து அவர்கள் விடுதலை, பொது மன்னிப்பு கொடுத்து ஜனாதிபதி விடுதலை செய்தார். ஆனால் அது 16 பேரும் ஒரு 2, 3, 4, 5 மாசத்தில் விடுதலையாக இருந்தவர்கள். ஆகையால் அது இப்போது வந்து நாம் பார்த்தோமானால்
பிரச்சனை வந்து சட்டத்தில், பயங்கரவாத தடை சட்டத்தில் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும், இன்று வரைக்கும் சிறைச்சாலைகளில் தடுப்பு காவலில் இருக்கும் அனைவரையும் இன்றைக்கே விடுதலை செய்தால் கூட பயங்கரவாத தடை சட்டத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் போக போவதில்லை. ஏனென்றால் பிரச்சனை சட்டத்துக்குள்ளே இருக்கின்றது, சட்டம் வந்து மனித உரிமைகளை ஆனபடியால் நாங்கள் வந்து இன்றைக்கு கூட எல்லோரையும் விடுதலை செய்தாலும் சட்டத்தை வந்து இல்லாமல் ஆக்கா விடில் நாளைக்கு கூட எனக்கு எதிராகவோ உங்களுக்கு எதிராகவோ வேறு யாருக்கு எதிராகவோ அந்த பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்பட்டு எங்களோட உரிமைகள் வந்து மீறப்படலாம். இப்போது கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் ஒரு ஆலோசனை சபையை வந்து ஸ்தாபித்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனை சபை தடுத்து வைத்து பட்டிருக்கும் எல்லோரின் அவர்களின் வழக்குகளையும் பார்த்து விடுதலையை பற்றி ஜனாதிபதிக்கு பரிந்துரைப்பார்கள். ஆனாலும் அந்த ஆலோசனை சபை ஸ்தாபித்தது வந்து எங்கள் பிரச்சனைகளை வந்து தீர்க்க போவது இல்லை. மற்றது ஆலோசனை சபையை ஸ்தாபித்தது இருக்கும் மற்ற பொறிமுறைகள், அதாவது போலீஸ் சட்டமாதிபர் அவர்களின் செயற்பாடுகளை பற்றி கேள்விக்குறிதான் எழுப்புகின்றது. ஏனென்றால் ஏன் வந்து அப்போது போலீஸ் வந்து இவர்களை கைது செய்தார்கள், இவர்களை விடுதலை செய்யலாம் என்றால் ஏன் வந்து சட்டமாதிபரின் தனி திணைக்களம் வந்து இவ்வளவு மாசங்கள் வருடமும் இவர்களை என்ன சொல்வது வழக்கு தொடுக்கவில்லை? ஏனென்றால் ஆதாரம் இல்லை, அல்லது ஏன் வந்து வழக்கு தொடர்ந்து வழக்கு இவ்வளவு காலம் இழுபட்டுகின்றது? மற்றது நீதி அமைச்சு இருக்கின்றது, ஏன் வந்து நீதி அமைச்சு இதை வந்து எடுத்து இதில் வந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை? ஆகையால் வந்து இந்த ஆலோசனை சபை ஸ்தாபித்தது வந்து எங்களை தற்போது இருக்கும் நிரந்தர பொறிமுறைகள், அதாவது சட்டமாதிபர் போலீஸ் திணைக்களம் அவற்றில் இருக்கும் பிரச்சனைகளைத்தான் வெளிக்கொண்டு வந்திருக்குதே ஒழிய இது வந்து பயங்கரவாத தடை சட்டத்தால் ஏற்படும் தாக்கங்களை வந்து நிவர்த்தி செய்வதாக இல்லை. தொடர்ச்சியாக மனித உரிமை ஆர்வலர்கள் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இலங்கையினுடைய மனித உரிமை மேம்படுவதற்காக. ஆனால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்படுகின்றன, இலங்கையினுடைய மனித உரிமை புதை குழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கட்டத்திலே ஒரு ஏனென்று சொன்னால் இந்த இருளின் மத்தியில் தான் வெளிச்சம் தெரிவது போன்று சில நேரத்திலே நினைத்து பார்க்கக்கூடாத இடங்களில் கூட மாற்றங்கள் வருவதுண்டு. அப்படி மாற்றம் ஒன்று வருவ வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலே எவ்வகையிலே இந்த அரசாங்கம் மாற்றத்தை ஆரம்பிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த அரசாங்கம் அதை செய்ய என்ன சொல்வது செய்ய முடியுமாக இருக்குமோ என்பதில் எனக்கு வந்து ஐயம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த உடனேயே செய்த முதல் நடவடிக்கை எடுத்த முதல் நடவடிக்கை வந்து உண்மையாக ஜனநாயகத்துக்கு எதிரானது, அதாவது 20வது திருத்த சட்டம். எங்கள் இருக்கும் நீதித்துறை மற்றும் ஆணைக்குழுக்கள் எல்லாத்தையும் சுயாதீனமற்று ஆக்கியது. ஆகையால் ஜனாதிபதியின் கையில் வந்து என் மேலதிக அதிகாரத்தை வந்து கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், அதாவது ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்படும் அரசாங்கம் வந்து செய்ய முடியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் முதலில் வந்து அரசாங்கமே நீதிக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். இந்த அரசாங்கம் வந்து நீதியை ஒரு ஆயுதமாக பாவிக்கின்றது, அதாவது மனித உரிமை ஆர்வலர்களின் எதிராக, சிறுபான்மை மக்களின் எதிராக சட்டத்தை ஒரு ஆயுதமாக பாவிக்கின்றது. சட்டம் தங்களுக்கு வந்து சட்டத்துக்கு ஏற்ப தாங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பதில்லை. இப்போது இந்த அமைச்சர் சிறைச்சாலைகளுக்கான அமைச்சரின் நடாத்தை தான் ஒரு உதாரணம். ஆனா இது மட்டுமில்லை, எத்தனையோ உதாரணங்கள் நாங்கள் இந்த கடந்த ஒன்றரை வருட காலத்தில் பார்த்து விட்டோம். ஆகையால் முதலில் வந்து சட்டத்தை மதித்து அரசியல் யாப்பை மதித்து வந்து சட்டத்தால் கட்டுப்பட்டு இந்த அரசாங்கம் முதலில் நடக்க வேண்டும். அது முடியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா முதல் கட்டமாக முதல் என்ன சொல்வது ஸ்டெப்பாக அது இருக்கணும்.